காரணமாக இருக்குது, அது இருக்கான்னு தெரியல. அதாவது ஏஜ் குரூப் கம்மியாக இருக்கவங்க பீப்புள் வந்து அவங்களுடைய அந்த அனுபவங்கள், அவங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் வந்து குறைவாக இருக்கலாம். வயசு அதிகமானவங்கள் வந்து அதிகமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து அவங்க மெமரியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்கார்ந்ததுனால, மேபி அதை எரேஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதோட அடாப்ட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்படி இது என்னுடைய புரிதலாக இருக்குது, அது கரெக்டுங்களா ஐயா? இல்லை, எதுவாக இருந்தனாலும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது தானே. இப்போ நம்ம வந்து எதையுமே விட்டு போக சொல்லலை, நீங்கள் புற உலகத்தையே விடணும்னு சொல்லலை, உங்கள் வேலைகளெல்லாம் விடணும்னு சொல்லலை. கொஞ்சம் நேரம் இதை புரிஞ்சிட்டு வரைக்கும் கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். சஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, பல ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரம் வச்சுக்கிடுறது தானே. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ சொல்ல போனான்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒவ்வொரு வாரத்துலையுமே ரெண்டு நாள் லீவ் விடுறோம். இந்த லீவ் விடுற அன்னைக்காவது வேலையெல்லாம் நம்ம மறந்து நம்ம இருந்தால் தானே நம்ம அந்த ரெண்டு நாள் லீவை என்ஜாய் பண்ண முடியும். அந்த மாதிரி இது ஏதோ ஒரு ரெண்டு நாள் இதுக்காக லீவ் விடுற மாதிரி எல்லா வேலைகளுக்கும் லீவ் விடுறதால தான். ஒரு லீவ் விடுறத நீங்கள் ஒழுங்காக லீவ் போடுங்க, லீவ் விட்டுட்டு அங்கேயும் நீங்கள் ஆஃபீஸ் வேலை சுமந்துட்டு இருக்காதுங்க, அவ்வளோதான்.